Hello all. நேற்றுக்கு 29th July 2021 ரெண்டு முக்கியமான விஷயம் சிபிஎஸ்இல நடந்திருக்குது. ரெண்டுத்துக்குமே வீடியோஸ் போட போகிறோம். நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டடான வீடியோ. 10th 12th போன வருஷம் எழுதி ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் கேன்சல் ஆகி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட ரிசல்ட் வரப்போகுதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ரிசல்ட்டை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரோல் நம்பர் தேவை. பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், ரோல் நம்பரை கொடுக்கறதுக்கு அட்மிட் கார்டு தேவை. அந்த அட்மிட் கார்டை இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியே லாக்டவுனில் ஸ்கூலே திறக்காததுனால அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ அந்த ரோல் நம்பரை எப்படி ஸ்கூலில் கொடுப்பாங்க? அதுக்காக சிபிஎஸ்இல வெப்சைட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டை என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, எப்படி நம்மளுடைய ரோல் நம்பரை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு நம்ம டெஸ்க்டாப்புக்குள்ளே போகணும். டெஸ்க்டாப்புக்குள்ளே போயிடலாம். இதோ CBSEGovernment.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம். அதில் ரெண்டு முக்கியமான விஷயம் நான் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து சஃபல் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சஃபல் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனில், கேன் சி சஃபல். அது அடுத்த வீடியோவில் போட போகிறேன். இங்கே அடுத்து இன் ஃபோக்கஸ், அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன் அபவுட் ரோல் நம்பர்ஸ் ஃபார் கிளாஸஸ் 10 and 12 ஃபார் போர்டு எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோம்னு சொன்னால் அவங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பிடிஎஃப் சைட் இருக்குது. என்ன ரீசன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லிங்க் இதோட இந்த பிடிஎஃபோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக 29th July இட் ஹாஸ் கம் அவுட். ஓகே, இப்போ இந்த வெப்சைட்லேருந்து இந்த லிங்க்கை நம்ம டைப் பண்ணி எப்படி ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன டெமோ. அந்த லிங்க்குக்கு நான் இப்போ போகிறேன். ஐ ஜஸ்ட் டைப் த லிங்க். அந்த லிங்க்கை டைப் பண்ணோடனே ரோல் நம்பர் ஃபைண்டர் 2021 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். நான் வந்து ஒரு கிளிக் கண்டினியூ கொடுத்துட்றேன். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வருது. 10th ஸ்டாண்டர்டா இல்லை 12th ஸ்டாண்டர்டான்னு கேட்கும். நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்டாக இருந்தால் 10th சூஸ் பண்ணுங்கள், 12th இருந்தால் 12th சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு டெமோக்கு 10th சூஸ் பண்ணுறேன். என்னோடய டாட்டர் படிச்சுட்டு இருக்கிறது 10th. ஸோ அதை நான் கேண்டிடேட் நேம் இஷ்யூ பண்ணுறேன். உங்கள் கேண்டிடேட் நேமை நீங்கள் கொடுக்கலாம். யூ டைப் யுவர் கேண்டிடேட் நேம் வாட் எவர் இட் இஸ். என்னுடைய டாட்டர் நேமை நான் டைப் பண்ணிக்கிறேன். நேம் ஸ்பேஸ் போட்டு கொடுத்துருக்கேன். இந்த கேப் ஸ்பேஸ் போட்டு கொடுத்துருக்குறேன். டேட் ஆஃப் பர்த், டேட்டா வந்துச்சு. ஸோ என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. கேபிட்டல் லெட்டர் என்ன மாதிரி நம்ம நாமினல் ரோலில் கொடுத்துருந்தோமோ, அதாவது அட்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு செக்கிங் பண்ணியிருப்பீங்க ஸ்கூலில் போய், அதே ஃபார்மில் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். தப்பாக இருந்தால் வராது. இது ஒரு டேட்டா வந்துச்சு, கரெக்டானதுன்னு தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு டவுன்லோடை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ரோல் ஸ்லிப்பு டெலிவரி ஆகிடுச்சு. அண்ட் தென் ஐ ஜஸ்ட் ஓப்பன் இட் அப் அண்ட் ஷோ யூ. ஸோ ஆல் டிக்கெட் That is it. Let us all wait for the results. I hope you enjoyed this video. Please share it to your friends and share it to your family members. யாருக்கெல்லாம் 10th 12th need இருக்கோ அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். I hope you like this. Thank you.